Hi everyone, so இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து fractures வீட்ல வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது. சில பேர் வந்து இந்த ஸ்வெல்லிங்கும் ஃப்ராக்சர், இப்ப ஸ்வெல்லிங் இருந்தா ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் எவ்வளவு தூரம் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஃப்ராக்சரை வீட்ல கண்டுபிடிக்க முடியாது. ஃப்ராக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்ரே இருக்கு. எல்லா தெரு ஒரு எக்ஸ்ரே இடம் இருக்கு, அங்கே போய் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டா உடனே தெரிஞ்சிடும் அந்த ஃப்ராக்சர் இருக்குதா இல்லையான்ற ஒன்று. வீட்டில் ஃப்ராக்சர் கண்டுபிடிக்கணும், ரொம்ப ஆப்வியஸாக உடஞ்சி கை தொங்குது, ஆப்வியஸ் டிஃபார்மிட்டியாக இருக்குது அப்படிங்கும்போது தேர் கேன் பி அ ஃப்ராக்சர். அடிப்பட்ட இடத்துல அடிப்பட்ட பார்ட் விச் இஸ் இன்ஜூர்ட், இன்ஜுரியான பார்ட்டை மூவ் பண்ணவே முடியல. கையில் அடிபட்டிருக்குன்னா ரிஸ்ட்ல மூவ் பண்ணவே முடியல. காலில் அடிபட்டிருக்குன்னா அந்த காலில் ஊனி நடக்க முடியல இருந்துச்சுன்னா தோஸ் ஆர் சைன்ஸ் தட் தேர் மைட் பி அ ஃப்ராக்சர். ஆனால் நிச்சயமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் இந்த வீக்கம் அண்ட் ஃப்ராக்சர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த ஃப்ராக்சருக்கு இவ்வளோ வீக்கம் வரும். நிறைய வீக்கம் இருந்துச்சு அதில் நிச்சயமாக ஃப்ராக்சர் இருக்குன்னு நினச்சோம். வீக்கம் கம்மியாக இருந்துச்சு அதனால் ஃப்ராக்சர் இருக்காதுன்னு நினச்சி விட்டுட்டோம். அப்படிலாம் இன்னும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க வேணாம். எல்லா ஃப்ராக்சர்லையும் வீக்கம் வரும். எந்த அளவுக்கு வீக்கம் வரும்ன்றது நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியாது. இவ்வளோ எஸ்டிமேட்டட் வீக்கன்னு கிடையாது. சின்ன மைனர் ஃப்ராக்சர்ஸ்ல கூட நிறைய வீக்கம் வரலாம், மேஜர் ஃப்ராக்சர்ஸ்ல கம்மி வீக்கமும் வரலாம். ஸோ இவ்வளோ ஃப்ராக்சருக்கு இவ்வளோ வீக்கம்னு கிடையாது. அந்த பார்ட் ஆஃப் லிம்ப் மூவ் பண்ண முடியல, கஷ்டமாக இருந்தால் உடனே போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து உங்கள் டாக்டர் ரெஃபர் பண்ணிக்கிறது இஸ் பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.